இந்த நாளிலும் கூட இரண்டு நபர்களுக்கு இடைப்பட்ட ஒற்றுமையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய வேதாகமத்துல மொத்தம் 66 புத்தகங்கள் இருக்கிறது. 39 புத்தகம் பழைய ஏற்பாட்டில் இருக்கு. புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகம் இருக்கு. 39 + 27 66, மொத்தம் 66 புத்தகங்கள் நம்ம பைபிளில் இருக்கு. இந்த 66 புத்தகங்களில் வெறும் 2 புஸ்தகங்கள் மட்டும்தான் பெண்களின் பெயரில் இருக்கு. என்னென்ன புஸ்தகம்? ரூத் புத்தகமும் எஸ்தர் புத்தகமும் பெண்களின் பெயரில் இருக்கிற புஸ்தகங்கள். மொத்தம் எத்தனை புத்தகம்? மொத்த பைபிளில் 66 புஸ்தகம், பழைய ஏற்பாட்டில் 39, புதிய ஏற்பாட்டில் 27. இந்த 66 புஸ்தகத்தில் 2 புஸ்தகங்கள் மட்டும் பெண்களின் பெயரில் இருக்கு. அந்த புத்தகத்தின் பெயர் என்னது? ரூத், எஸ்தர். ரூத், எஸ்தர், இந்த 2 புத்தகத்துக்கும் இந்த 2 நபர்களுக்கும் இடைப்பட்ட ஒற்றுமை தான் செய்ய போறோம், இந்த நாளில் தியானிக்க போறோம். ரூத் புத்தகத்தில் மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குன்னா வெறும் 4 அதிகாரங்கள் மட்டும்தான். எஸ்தர் புத்தகத்தில் வெறும் 10 அதிகாரம் மட்டும்தான் இருக்கு. ரூத் புத்தகத்தில் கதாநாயகி யாரு? ரூத். எஸ்தர் புத்தகத்தில் கதாநாயகி யாரு? எஸ்தர். இந்த 2 பேருடைய வாழ்க்கையிலும் இருக்கின்ற ஒற்றுமைகளை கொடுத்து என்ன செய்ய போறோம்? இந்த நாளில் தியானிக்க போறோம். ரூத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா தோழி அப்படின்னு அர்த்தம். ரூத்னா என்ன அர்த்தம்? தோழி அப்படின்னு அர்த்தம். எஸ்தர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம். எஸ்தர்னா என்ன அர்த்தம்? நட்சத்திரம். எஸ்தர் அப்படின்ற பெயருக்கு இன்னொரு பெயர் இருக்கு. என்ன பெயர் அப்படின்னு சொன்னா அச்சால். எஸ்தர் 2:7 வாசிக்கலாம். எஸ்தருடைய பெயருக்கு இன்னொரு பெயர் என்னது? அச்சால். எஸ்தர் புத்தகத்துல எஸ்தர் அப்படிங்கிற பெயர் எத்தனை முறை வருது அப்படின்னு சொன்னா 56 முறை வருகிறது. எத்தனை முறை வருகிறது? 56 முறை வருகிறது. முதலாவது ஒற்றுமை இந்த எஸ்தர் புஸ்தகத்துக்கும் ரூத் புத்தகத்துக்கும் இடைப்பட்ட ஒற்றுமை என்னன்னு சொன்னா இரண்டுமே சரித்திர புத்தகங்கள். நம்ம பைபிளில் மொத்தம் 66 புத்தகம் இருக்கா? 66 புத்தகத்தை அநேக கேட்டகரியா பிரிப்பாங்க. சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவது நியாயப்பிரமாண புத்தகம், 2வது சரித்திர புத்தகம், 3வது கவிதை புத்தகம், அதுக்கடுத்து தீர்க்க தரிசன புஸ்தகம், அதுக்கடுத்து சுவிசேஷ புத்தகம், அதுக்கப்புறம் கடிதங்கள். இப்படி பல வகை நம்முடைய பைபிளில் இருக்குது. இதில் இந்த 2 புஸ்தகமும் என்ன புஸ்தகம்? சரித்திர புஸ்தகம். முதலாவது ஒற்றுமை என்னன்னு சொன்னால் ரூத் புத்தகமும் ஒரு சரித்திர புஸ்தகம், எஸ்தர் புத்தகமும் ஒரு சரித்திர புஸ்தகம். ஏதோ ஒரு கட்டுக்கதை அல்ல, இந்த 2 பேருடைய வாழ்க்கையுமே உண்மையிலேயே நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு சாதாரண ஒரு பெண்ணோட வாழ்க்கையை எதற்காக அந்த பைபிளில் எழுதணும்? இதெல்லாம் கடவுளுடைய வார்த்தையே இல்லை அப்படின்னு அநேகர் சொல்கிறாங்க. ஆனால் பைபிளில் இருக்கிற எல்லா புஸ்தகமும் கடவுளுடைய வார்த்தைகள் தான். அது சட்ட புத்தகமாக இருந்தாலும் பரவாயில்ல, தீர்க்கதரிசன புஸ்தகமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த எஸ்தர் ரூத் போன்ற சரித்திர புஸ்தகமாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா புத்தகமும் கடவுளுடைய வார்த்தைகள் தான். கடவுள் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் என்ன பண்ணுறாரு, இந்த புத்தகத்தை எழுதி வைத்திருக்கிறார். அநேகர் எதனால் இது வந்து கடவுளுடைய வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் எஸ்தர் புத்தகத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். எஸ்தர் புத்தகத்தில் அந்த 10 அதிகாரத்திலையும் ஆண்டவர், தேவன், கடவுள் அப்படின்ற வார்த்தையை பார்க்கவே முடியாது. அதனால தான் சொல்கிறாங்க எஸ்தர் புஸ்தகம் வந்து கடவுளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் அல்ல அப்படின்னு அநேகர் சொல்கிறாங்க. ஆனால் கடவுள் அங்கீகரித்ததுனால தான் அது வேத புஸ்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த 66 புஸ்தகத்தில் இந்த புஸ்தகம் தான் முக்கியமான புஸ்தகம், இந்த புஸ்தகம் முக்கியம் இல்லாத புஸ்தகம் நம்ம செய்ய முடியாது, சொல்ல முடியாது. எல்லாமே முக்கியமான புஸ்தகம் தான். மற்ற புஸ்தகங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவம் இந்த புஸ்தகத்துக்கும் நாம் கொடுக்கணும். அதே போல உன்னத பாட்டு புஸ்தகத்தையும் அநேகர் என்ன சொல்றாங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை அல்ல, அது வந்து அநேக கட்டுக்கதைகள் அதில் எழுதியிருக்கனால ஆண்டவருடைய வார்த்தைகள் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் ஆண்டவருடைய வார்த்தை தான். முதலாவது ஒற்றுமை என்னன்னு சொன்னா ரூத் புத்தகமும் எஸ்தர் புஸ்தகமும் என்ன புஸ்தகம்? சரித்திர புஸ்தகம். இந்த 2 புஸ்தகம் வாழ்க்கையோ ஏதோ கட்டுக்கதையோ இல்லை ஏதோ சடங்காச்சாரமாக எழுந்த புத்தகமோ அல்ல, இரண்டுமே உண்மையில் நடந்த சம்பவம், ஆண்டவருடைய வார்த்தைகள். ஆண்டவர் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்கா என்ன செஞ்சிருக்கிறாரு? எழுதி கொடுத்துருக்கிறாரு. 2வது ஒற்றுமை என்ன அப்படின்னு சொன்னால் ரூத், எஸ்தர் இந்த 2 பேருமே ஆதரவற்ற பிள்ளைகள். ரூத்தும் ஒரு ஆதரவற்ற ஒரு பெண், எஸ்தரும் ஆதரவற்ற ஒரு பெண். ரூத் 1:4-5 ரூத்துடைய கணவர் என்ன செஞ்சிட்டாரு? மரித்து போனார். அப்போ ரூத் யாரு? ஒரு விதவை, ஒரு ஆதரவற்ற ஒரு பெண். அதே போல எஸ்தர் சரித்திரத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா எஸ்தர் 2:7 வாசிக்கிறோம். எஸ்தருக்கு தாய் தகப்பன் இல்லை. தாய் தகப்பன் இல்லாத ஒரு அநாதை யாரு?
எஸ்தர். தன்னுடைய கணவனை இழந்த ஒரு ஆதரவற்ற ஒரு பெண் யாரு? ரூத். இந்த இரண்டு பேருமே ஆதரவற்றவர்கள். ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு நெருங்கிய ஒரு உறவை அவங்க இழந்து காணப்படுறாங்க. ரூத் வந்து தன்னுடைய கணவனை இழந்து காணப்படுறாங்க. எஸ்தர் தன்னுடைய தாய் தகப்பனை இழந்து காணப்படுறாங்க. இந்த ரூத்தை போல எஸ்தரை போல நம்மில் அநேகர் வந்து ஒருவேளை ஆண்டவர் நமக்கு உறவுகளை கொடுத்திருந்தாலும் அநேக நேரங்களில் ஆசீர்வாதங்களை இழந்து நாம் காணப்படுகிறோம். இந்த ரூத்தை போல எஸ்தரை போல ஒரு நிம்மதியை இழந்தவர்களாக, ஒரு சமாதானத்தை இழந்தவர்களாக நாம் காணப்படுகிறோம். நம்மை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், ரூத்தையும் எஸ்தரையும் நான் தேற்றினது போல உங்களையும் தேற்றுவேன். ரூத், எஸ்தர் ரெண்டு பேரையும் பார்க்குறோம். ரெண்டு பேரும் மிக நெருங்கிய உறவை இழந்து காணப்படுகிறார்கள். இன்னைக்கு ஒருவேளை நாமும் கூட ஏதாவது ஒரு காரியத்தை இழந்திருப்போம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தான் அந்த ஆண்டவருடைய வார்த்தைகள். அந்த ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். முதலாவது ஒற்றுமை, ரெண்டு பேருமே ஆதரவற்றவர்கள். நாமும் கூட என்னை யாருமே கண்டுக்கிறலையே, என்னை யாருமே நேசிவே நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் ஒரு நாள் மாறுது. முதல்ல என்ன ஒற்றுமையை பார்த்தோம்? ரெண்டுமே சரித்திர புஸ்தகம். இரண்டாவது ஒற்றுமை, ரெண்டு பேருமே ஆதரவற்றவர்கள். இவங்க வந்து தன்னுடைய நெருங்கிய உறவை ஒருவேளை இழந்திருந்தாலும் ஆண்டவர் அவங்களை பராமரிப்பதற்காகவும் ஒரு உறவை ஏற்படுத்துகிறார். ரூத்தை பராமரிப்பதற்காக ஒரு நபரை ஏற்படுத்துகிறார். யாரு? நகோமி. ரூத்தின் மாமியாகிய நகோமி தான் யாரை எடுத்து வளர்க்குறாங்க? ரூத்தை பராமரிக்கிறாங்க. ரூத் 2:2. இப்ப நகோமி ரூத்தை பார்த்து என்ன வார்த்தை சொல்றாங்க? என் மகளே அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய மருமகளை நகோமி என்ன பண்ணாங்க? தன்னுடைய மகளாக எடுத்து வளர்க்குறாங்க. ஒருவேளை அவங்க கணவனை இழந்திருந்தாலும் அவங்களை வளர்க்கும்படியாக, அவங்களை ஆதரிக்கும்படியாக அவர்களுக்கு ஒரு உறவை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அதான் யாரு? நகோமி. அதே போல எஸ்தர் சரித்திரத்துக்கு வாங்க. எஸ்தரை பராமரிப்பதற்காக ஆண்டவர் அங்கே ஒரு நபரை ஏற்படுத்துகிறார். யாருன்னு சொன்னால் எஸ்தர் 2:7. எஸ்தரின் தாயும் தகப்பனும் மரணம் அடைந்த போது மொர்தேகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்து வளர்த்தான் அப்படின்னு வாசிக்கிறான். அவர் கேள்வி கேட்குறேன், எஸ்தருக்கு முறைப்படி மொர்தேகாய் என்ன முறை வேணும்? மொர்தேகாய் சொல்றாரு, என்னுடைய சிறிய தகப்பன் குமாரத்தி தான் யாரு? எஸ்தர். மொர்தேகாயோட சித்தப்பா பிள்ளை தான் யாரு? எஸ்தர். எஸ்தர் மொர்தேகாய் எப்படி கூப்பிடணும்? அண்ணன் கூப்பிடணும். அண்ணன் ஸ்தானத்துல இருந்தாலும் கடைசியில் என்ன வாசிக்கிறோம்? அவள் தாய் தகப்பன் மரணம் அடைந்த போது மொர்தேகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்து வளர்த்தான். என்னுடைய சகோதரிக்கு தாய் தகப்பன் இல்லை, அவங்க வந்து ஒரு அனாதை ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக சகோதரனாகிய மொர்தேகாய் என்ன பண்றாரு? ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல எடுத்து அந்த எஸ்தரை பராமரிக்கிறார். ரெண்டு பேருமே ஆதரவற்ற பிள்ளைகள் தான். ஆனால் இரண்டு பேரையும் பராமரிப்பதற்காக, இரண்டு பேரையும் உருவாக்குவதற்காக ஆண்டவர் ஒரு நபரை ஏற்படுத்துகிறார். ரூத்தை உருவாக்குவதற்காக நகோமியை ஏற்படுத்துகிறார் ஆண்டவர். அதே போல எஸ்தரை உருவாக்குவதற்காக மொர்தேகாய் அப்படிங்கிற ஒரு சகோதரனை ஆண்டவர் ஏற்படுத்துகிறத பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு தடையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒருவேளை இந்த ஆசீர்வாதம் நமக்கு இல்லைனாலும் கூட வேற ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை இளவராக இருக்கிறார். ஒருவேளை நம்ம நினச்ச காயம் நமக்கு நடக்காமல் இருக்கலாம், நம்ம நினச்ச காயம் நம்ம கைகூடி வராமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாக நமக்கு நன்மை செய்ய வல்லமை இளவராக இருக்கிறார். முதலாவது என்ன ஒற்றுமை பார்த்தோம்? இரண்டு புஸ்தகங்களுமே சரித்திர புஸ்தகங்கள். இரண்டு பேருமே ஆதரவற்றவர்கள். இரண்டு பேரையும் பராமரிப்பதற்காக ஆண்டவர் ஒரு நபரை ஏற்படுத்துகிறார். அவங்களை ஆண்டவர் கைவிடலை, அவங்களை பராமரிப்பதற்காக ஆண்டவர் ஒரு நபரை ஏற்படுத்துகிறார். நான்காவது ஒற்றுமை, இரண்டு பேருமே கீழ்ப்படிந்து நடந்தார்கள். ரூத் 3:5. ரூத் சொல்றாங்க, தன்னுடைய மாமியை பார்த்து சொல்றாங்க, நீர் எனக்கு சொன்னதை எல்லாம் செய்வேன். தன்னுடைய மாமியாருக்கு கடைசி வரைக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருந்தாங்க. யாரு? இந்த ரூத். அதே போல எஸ்தர் சரித்திரத்தில் வாசிக்கிறோம், எஸ்தர் 2:20. எஸ்தர் மொர்தேகாயிடம் வளர்ந்த போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்தாள். அப்ப இங்க வாசிக்கிறோம், எஸ்தரும் கீழ்ப்படிந்த ஒரு பெண். சிறு வயதிலிருந்தே கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக தான் யார் வளர்றா? ரூத்தும் வளர்றாங்க, எஸ்தரும் வளர்றாங்க. என்னுடைய வாழ்க்கையில் இந்த கீழ்ப்படிதல் அப்படின்ற குணம் இருக்கிறதா யோசித்து பார்க்கணும். ஒருவேளை ஆதரவற்ற ஒரு பெண்ணு தான், வேறு யாரோ எடுத்து அவங்கள வளர்க்குறாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் ரூத்தும் எஸ்தரும் அவங்களுக்கு கீழ்ப்படிந்து அவங்களுக்கு அடங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நாம் நம்முடைய பெற்றோருக்கு, நம்முடைய ஆசிரியருக்கு, நம்மை வளர்க்கிறவர்களுக்கு, நம்மை உருவாக்குகிறவர்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? இந்த ரூத்துட்டையும் எஸ்தர்ட்டையும் மற்ற அநேக குணங்கள் காணப்பட்டாலும் முக்கியமாக காணப்பட்ட குணம் என்னது? கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது
ஆண்டவர் நம்மையும் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஐந்தாவது ஒற்றுமை என்னன்னு சொன்னா, இரண்டு பேருமே மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்படுகிறார்கள். இங்க பாக்குறோம், ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்தவங்க தான் யாரு? இந்த ரூத்தும் எஸ்தரும். ஆனால் அப்படிப்பட்டவங்க கூட ஒரு மிக உயர்ந்த நிலைமைக்கு வர்றாங்க. ரூத் 4:13 வாசிக்கிறோம், போவாஸ் என்ற நபர் ரூத்தை திருமணம் செய்கிறார். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க தான், ஏழை எளியவங்க தான். ஆனால் அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த எஸ்தரையும் ரூத்தையும் ஆண்டவர் உயர்த்தினார். இந்த ரூத் ஆண்டவர் எப்படி உயர்த்துறாரு பாருங்களேன். போவாஸ் அப்படின்ற நபர் வந்து அந்த ஊர்லேயே மிகப்பெரிய பணக்காரர். இந்த எஸ்தர் அப்படிங்கிறவங்க மோவாப் அப்படின்ற தேசத்திலிருந்து இப்போ பஞ்சம் இல்லாததுனால இஸ்ரேல் நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. தன்னுடைய மாமியோடு கூட இஸ்ரேலுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு விதவையாய் வந்த ஒரு பெண்ணை ஆண்டவர் எப்படி உயர்த்துறாரு? அந்த ஊர்லேயே மிக பணக்காரனான ஒரு நபருக்கு மனைவியாக ஏற்படுத்துகிறார். அந்த போவாஸ் ரூத்தை முழு மனதோடு கூட தன்னுடைய மனைவியாய் ஏற்றுக்கொள்கிறார். மிக உயர்ந்த பொறுப்பை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கிறார். காரணம், அவங்க சிறு வயதிலிருந்து தன்னுடைய தாய் தகப்படுக்கு தன்னை வளர்த்தவர்களுக்கு ஆண்டவருக்கும் கீழ்ப்படிந்த மனிதனாய் ரூத் வாழ்ந்தாங்க. இந்த ரூத்தை போல நாமும் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் என்ன செய்வாரு? நம்மையும் மிக உயர்ந்த நிலைமைக்கு உயர்த்த வல்லமை இல்லவரா இருக்கிறாரு. இந்த ரூத் மட்டும்தான் உயர்த்தப்பட்டாங்களா? எஸ்தர் உயர்த்தப்படலையா அப்படின்னு சொன்னா, எஸ்தரும் உயர்த்தப்பட்டார்கள். எஸ்தர் எப்படி உயர்த்தப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, எஸ்தர் 2:17, அகாஸ்வேரு அப்படிங்கிற ஒரு ராஜா. இந்த ராஜா என்ன பண்றாரு? ஒரு சாதாரண எளிய குடும்பத்துல பிறந்த அந்த எஸ்தரை தன்னுடைய அவ்வளோ பெரிய ராஜ்யத்திற்கு ராஜாத்தியாய் மாற்றுகிறார். இந்த மொர்தெகாய் ஒரு சாதாரண அரசன் இல்லை, இவன் எத்தனை நாடுகளை அரசாண்டா அப்படின்னு சொன்னா, எஸ்தர் 1:1 வாசிக்கிறோம். இந்து அப்படின்னா எந்த தேசத்தை குறிக்குது? நம்முடைய இந்தியாவை குறிக்குது. நம்முடைய இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா வரைக்கும் உள்ள 127 நாடுகளுக்கு ராஜா யாரு? இந்த அகாஸ்வேரு. இந்த அகாஸ்வேருக்கு ராணியா யார் மாறுறா? எஸ்தர் உயர்த்தப்படுறாங்க. இந்த எஸ்தர் யாருன்னு சொன்னா, ஒரு யூத குலத்தை சார்ந்த ஒரு சாதாரண ஒரு சிறிய குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண். அப்பேற்பட்ட ஒரு சிறிய குடும்பத்திலிருந்து வந்த பெண் ஆண்டவர் எப்படி உயர்த்துறாரு? 127 நாடுகளுக்கு ராஜாத்தியாய் உயர்த்துகிறார். காரணம், அவங்ககிட்ட காணப்பட்ட அந்த கீழ்ப்படிதல். சிறு வயதிலிருந்து அவங்க ஆண்டவருக்கும் தன்னை வளர்த்தெடுத்த மொர்தெகாய் என்ற நபருக்கும் கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவர் அந்த 127 நாடுகளுக்கும் ராஜாத்தியாய் உயர்த்தினார். நாமும் கூட அந்த எஸ்தரை போல ரூத்தை போல கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆண்டவர் நம்மையும் உயர்த்த வல்லமை இல்லவரா இருக்கிறார். கீழ்ப்படிதல் தான் முதல் படி. நம்ம கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு அடுத்த படிநிலைக்கும் போக முடியாது. நான் 2 ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னா, அது முதல் படி என்னது? கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படுதலை நம்முடைய பெற்றோருக்கும் ஆண்டவருக்கும் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்மை ஆண்டவர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இங்க பாக்குறோம், ரூத்தும் உயர்த்தப்பட்டாங்க, எஸ்தரும் உயர்த்தப்பட்டாங்க. இதை நம்ம 5 ஒற்றுமை பார்த்துக்கோ. என்னென்ன ஒற்றுமை? 2 புஸ்தகமுமே சரித்திர புஸ்தகம் அப்படின்னு பார்த்தோம். 2 பேருமே ஆதரவற்றவர்கள் பார்த்தோம். 2 பேருமே ஆண்டவர் கைவிடலை, ஒருத்தவங்களை ஆண்டவர் நியமித்து அவங்களை வளர்த்தார்னு பார்த்தோம். 2 பேருமே கீழ்ப்படிந்து இருந்தாங்க. 5வது ஒற்றுமை, இருவரும் உயர்த்தப்பட்டார்கள். ஆண்டவர் அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் அவங்கள உயர்த்தினார். ரூத் நினைச்சிருக்கவே மாட்டாங்க, அவ்வளவுதான் என்னுடைய கணவர் மறைத்து போயிட்டாரு, இனிமே எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ரூத்துக்கும் கூட ஆண்டவர் மறுவாழ்க்கை கொடுத்தார். அந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரரோடு கூட இணைந்து வாழும் முடியாத வாய்ப்பை ஆண்டவர் ரூத்துக்கு கொடுத்தார். அதே போல எஸ்தருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒரு பெண், தாய் தகப்பனை இழந்த ஒரு பெண், அப்படிப்பட்ட பெண்ணையும் கூட ஆண்டவர் 127 நாடுகளுக்கும் ராஜாத்தியாய் மாற்றினார். 6வது ஒற்றுமை என்னன்னு சொன்னா, இருவருமே மீட்பின் திட்டத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள். மீட்பின் திட்டம்னா என்னது? ஏதோ ஒரு காரியத்திலிருந்து ஜனங்களை விடுவிப்பது. இப்ப ரூத்துடைய வம்சத்துல தான் யார் வர்றா? தாவீது வர்றார். ரூத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பேர் தான் ஓபேத். இந்த ஓபேத்துடைய பிள்ளை பேர் தான் ஈசாய். அந்த ஈசாயுடைய பிள்ளை பேர் தான் தாவீது. இஸ்ரவேலின் மிக சிறந்த ராஜா தாவீது யாருடைய வம்சத்துல வந்தா? இந்த ரூத்தின் வம்சத்துல தான் வந்தார். இந்த தாவீது வம்சத்துல தான் யார் வந்தா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். முழு உலகையும் மீட்டெடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவின் வம்சத்துல இடம் பெற்றது யாரு? இந்த ரூத். மீட்பின் திட்டத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டாங்க யாரு? ரூத். அதே போல எஸ்தருடைய வாழ்க்கையும் பார்க்குறோம். எஸ்தரும் ஒரு மீட்பின் திட்டத்தை கொண்டு வர்றாங்க. ரூத் எந்த மீட்பின் திட்டத்தை கொண்டு வந்தாங்க? முழு உலகத்துக்கும் தேவையான மீட்பின் திட்டத்தை எஸ்தர் உருவாக்கினால். அதே போல ரூத் வந்து தன்னுடைய யூத குலத்திற்கு ஒரு மீட்பை தேடி தந்தாள். அகாஸ்வரி எத்தனை நாட்டுக்கு ராஜான்னு சொன்னேன்? 127 நாடுகளுக்கு ராஜா. அவ்வளோ பெரிய ராஜ்ய பாரத்தில் ஆமான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் இருந்தார். இந்த ஆமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால்,
ராஜாவுக்கு தெரியாம ஒரு சட்டத்தை உருவாக்குகிறார். என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா, ஒரு நாளை நியமித்து இந்த நாள்ல இந்த 127 நாடுகளையும் இருக்கிற யூத ஜனங்கள் எல்லாருமே அழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றுறார். சட்டத்தை போட்டு முழு உலகத்தை கொடுத்துட்டாரு. இது யாருக்கு தெரியாது? ராஜாவுக்கு தெரியாது. அந்த 127 நாடுகள்ல இந்த யூதர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கொஞ்ச பகுதி தான். அப்ப இவங்களை முழுவதும் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி யார் நினைக்கிறான்? ஆமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி நினைக்கிறாரு. சட்டத்தை ஏற்றி எல்லா நாடுகளுக்கும் கொடுத்துட்டாரு. யூத பெண்மணி தான் யாரு? இந்த எஸ்தர். எஸ்தர் அழிக்கப்படுவாங்களா? மாட்டாங்களா? அழிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க யாரு? ராஜாத்தி. 127 நாடுகளுக்கும் அதிகாரி யாரு? அவங்க தான். அவங்க நினைச்சிருக்கலாம், ஒருவேளை யூத குலம் எல்லாரும் அழிக்கப்பட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்கப்பட மாட்டேன், நான் மிகப்பெரிய பொறுப்புல இருக்கேன் அப்படின்னு நினைச்ச அவங்க சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா அந்த ரூத் என்ன பண்றாங்க தெரியுமா? என்னுடைய இனத்துக்கு, என்னுடைய குலத்திற்கு வருகிற அந்த ஒரு அழிவை நான் எப்படி பொறுக்க கூடும்? வேமா ராஜாட்ட போய் பேசுறாங்க. அந்த ராஜா ஒரு சாதாரண ராஜா கிடையாது. எத்தனை நாடுகளுக்கு ராஜா? 127 நாடுகளுக்கு ராஜா. இந்த ராஜாட்ட வந்து ஒருத்தவங்க பேசணும் அப்படின்னு சொன்னா அங்க இருந்த சட்டம் என்ன அப்படின்னா, ராஜா என்ன செய்வார்? சிங்காசனத்துல உட்காந்துருப்பார். அப்படி உட்காந்துருக்கிறப்ப யாராவது ஒருத்தர் அந்த ராஜாவை பார்த்து பேச வர்றாங்க அப்படின்னு சொன்னா, ராஜா கையில ஒரு பொற் செங்கோல் வச்சிருப்பாராம். அந்த செங்கோலை நீட்டினா மட்டும்தான் அந்த மனுஷன் உயிரோடு இருப்பான். ஒருவேளை அந்த ராஜா செங்கோலை நீட்டல அப்படின்னு சொன்னா அந்த மனுஷன் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நினைச்சிருவாங்க அந்த இடத்துலயே கொலை செஞ்சிருவாங்க. அப்படி ஒரு பயங்கரமான சட்டம் அந்த நாட்டில் இருந்தது. அப்ப எஸ்தர் யோசிக்கிறாங்க, நான் கொலை செய்யப்பட்டாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்வேன், ராஜா சமூகத்தில் போய் நிற்பேன், என்னுடைய ஜனங்களுக்காக நான் பரிந்து பேசினேன். என்ன பண்ணுறாங்க? ராஜா சமூகத்தில் போய் நிற்கிறாங்க. ராஜா என்ன பண்ணுறாரு? பொற்செங்கோலை நீட்டுறாரு. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஒருவேளை ராஜா பொற்செங்கோலை நீட்டலை அப்படின்னா அவங்க கொலை செய்யப்பட்டுருவாங்க. ஒருவேளை ராஜா பொற்செங்கோலை நீட்டிட்டார்னா அவங்க என்ன சொன்னாலும் அது நடக்கும். இப்போ அந்த எஸ்தர் ரொம்ப பயந்துக்கிட்டே போய் ராஜா சமூகத்தில் நிற்கிறாங்க. ராஜா என்ன பண்ணுறாரு? அந்த பொற்செங்கோலை நீட்டிட்டார். அப்போ தான் அந்த எஸ்தர் சொல்கிறாங்க, என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும்? எஸ்தர் 8:5-6. எஸ்தர் வந்து ராஜாட்ட பார்த்து கேட்குறாங்க, இந்த மாதிரி அந்த சட்டத்தை என்ன செய்யுங்க? செல்லாமல் போக பண்ணுங்க. இந்த மாதிரி ஆமான் என்ன பண்ணிட்டாரு? உங்களுக்கு தெரியாம ஒரு சட்டத்தை இயற்றி, நீங்க அதை புஸ்தகத்தை வாசித்து பாருங்க, எப்படி அந்த ராஜாவுக்கே தெரியாம சட்டத்தை அவர் உருவாக்குறாரு அப்படின்னு சொன்னா, ராஜாவுக்கே லஞ்சம் கொடுத்து அந்த முத்திர முகத்தாவட்ட வந்து திருடி என்ன செஞ்சாரு? அந்த சட்டத்தை, அந்த யூதர்களை அழிக்கக்கூடிய அந்த சட்டத்தை இயற்றினார். அதனாலதான் சொல்றாங்க, எங்க யூத குலத்தை அழிக்கும்படியாக அந்த ஆமான் போட்ட அந்த சட்டத்தை என்ன செய்யுங்க? இல்லாமல் போக பண்ணுங்க. அதோட மாத்திரம் அவங்க நிறுத்தல. 6 சொல்றாங்க, என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும்? ஒரு மிக உயர்ந்த பொறுப்புல இருந்தாலும் எஸ்தர் என்ன பண்ணாங்க? தன்னுடைய ஜனங்களுக்காக பரிந்து பேசினார்கள், தன்னுடைய குலத்திற்காக பரிந்து பேசினார்கள். இன்னைக்கு நம்மளா இருந்தா அப்படி செஞ்சிருவோமா? நான் நல்லா தானே இருக்கிறேன். இன்னைக்கு அநேக அரசியல்வாதியை பார்க்குறோம், ஓட்டு கேட்க என்ன செய்வாங்க? நம்ம வீட்டு வாசலுக்கே வந்துடுவாங்க ஓட்டு கேட்கறது. ஆனால் அந்த உயர்ந்த பொறுப்புக்கு போனதுக்கப்புறம் நம்முடைய தேவை என்ன, நம்முடைய பொருளாதாரம் என்ன நிலைமையில் இருக்குது, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் ராஜாத்தியாக உயர்த்தப்பட்டதுக்கப்புறம் அவங்க ஒருவேளை நினச்சிருந்தா அவங்க நினச்சிருக்கலாம், மறந்துருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறாங்க? நான் ஒரு மிகப்பெரிய ராஜாத்தியாக இருந்தாலும் என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி தன்னுடைய அந்த இனத்திற்காக பரிந்து பேசினார்கள். பின்னாடி வாஸ்தவம் சொன்னால் அந்த ராஜா என்ன பண்ணுறார்? சட்டத்தை திரும்ப மாற்றி எழுதுறாரு. அந்த முத்திரை மோதிரத்தை எஸ்தர் கையிலையும் கொடுத்து, நீங்கள் எப்படி அந்த சட்டத்தை மாற்றி எழுதணுமோ எழுதுங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுக்குறார். அப்படி தன்னுடைய ஜனங்களுக்கு, தன்னுடைய யூத குலத்துக்கு அழிவு வந்தப்போ அந்த அழிவில் இருந்து யூதர்களை மீட்டது யார்? இந்த எஸ்தர். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் அநேக பொறுப்புகளை கொடுத்துருப்பார், அநேக ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பார். ஆண்டவர் எனக்கு பொறுப்பு கொடுத்துறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் அற்பமாக நினைக்கக்கூடாது. அந்த பொறுப்பின் மூலமாக, ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தின் மூலமாக நான் எனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யணும்? யோசிக்கணும். ஆண்டவர் எனக்கு தான் பொறுப்பு கொடுத்துருக்காரு, என்ன செய்யக்கூடாது? நம்ம எவ்வளோ சம்பாதிக்கலாம்? அநேக ஆசீர்வாதிகள் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பொறுப்புக்கு வந்த உடனே என் குடும்பத்துக்கு அதனால் என்ன பயன், நான் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படி தான் யோசிக்கிறாங்களே ஒழிய, அந்த பொறுப்பில் இருந்து நான் எப்படி ஜனங்களுக்கு நன்மை செய்யணும்னு யோசிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த எஸ்தர் என்ன பண்ணாங்க? ஒரு மிக உயர்ந்த பொறுப்பில் இருந்தாலும் அந்த மீட்பின் திட்டத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள். நாம கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க அந்த சின்ன சின்ன பொறுப்புகளில் நம்முடைய சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது நல்லது செய்யணும் நம்ம யோசிக்கும் போது ஆண்டவர் நம்மையும் உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு 6 ஒற்றுமையை பார்த்தோம். 2 சரித்திர புஸ்தகங்கள் பார்த்தோம்,
இரண்டாவது ஒற்றுமை, இரண்டு பேருமே ஆதரவற்றவர்கள். ஆண்டவர் அவர்களை பராமரிக்கும்படியாக ஒரு நபரை ஏற்படுத்தினார். இருவருமே கீழ்ப்படிந்து நடந்தார்கள். இருவருமே உயர்த்தப்பட்டார்கள். மிக உயர்ந்த நிலைமைக்கு போனாங்க. உயர்ந்த நிலைமைக்கு போனாலும் அவங்க என்ன செய்யலை, தங்களுடைய ஜனங்களையும் தன்னுடைய இனத்தையும் அவங்க மறந்து போகலை. அவங்களால என்ன நன்மை செய்ய முடியுமோ அந்த நன்மையை செஞ்சாங்க. ஆண்டவர் நம்மையும் உயர்த்தும் போது நம்ம என்ன செய்யணும், நம்மால் இயன்ற உதவியை மற்றவங்களுக்கு செய்யும் பொழுது ஆண்டவர் அதன் மூலமாக நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவன் தம்மை திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.